இதுவரை இல்லாத வகையில் இக்கு வைத்து பேசிய அமித்ஷா. அதிரடியாக மாறிய கணக்கு, முடிந்தது கதை. வருகிற 31ஆம் தேதி சர்தார் வல்லபாய் பட்டேலின் 150வது பிறந்த நாள் வர இருக்கிறது. இது குறித்து பிரதமர் மோடி கடந்த மனதின் குரல் நிகழ்ச்சியில் பேசும் பொழுது, நாடு இரு மாவீரர்களின் 150வது ஆண்டு பிறந்த நாள் கொண்டாட்டத்திற்கு தயாராகிவிட்டது. சர்தார் வல்லபாய் பட்டேலின் 150வது ஆண்டு பிறந்த நாள் கொண்டாட்டம் அக்டோபர் 31ஆம் தேதி முதல் தொடங்குகிறது. அடுத்த நவம்பர் 15ஆம் தேதி முதல் பகவான் பிர்சா முண்டாவின் 150வது ஆண்டு பிறந்த நாள் தொடங்குகிறது என்று குறிப்பிட்டு மரியாதை செலுத்தினார். அக்டோபர் 31ஆம் தேதி பட்டேலின் பிறந்த நாள் தேசிய ஒற்றுமை தினமாக கொண்டாடப்பட்டு வரும் நிலையில், இந்த வருடம் அன்றைய தினம் தீபாவளி கொண்டாடப்படுவதால் நேற்றே வல்லபாய் பட்டேலுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் டெல்லியில் யூனிட்டி மாரத்தானை உள்துறை அமைச்சர் அமித்ஷா தொடங்கி வைத்தார். இந்த மாரத்தானில் 3000 மேற்பட்ட காவல்துறையினர் பங்கேற்றனர். இந்த நிகழ்வில் பேசிய அமித்ஷா, 2047ஆம் ஆண்டுக்குள் இந்தியாவை வளர்ச்சியடைந்த நாடாக மாற்றும் பிரதமரது கனவை நிறைவேற்ற தங்களை அர்ப்பணித்து நாட்டு மக்கள் ஒன்றுபட்டுள்ளனர். 2047ஆம் ஆண்டுக்குள் அனைத்து அம்சங்களிலும் இந்தியா உலகின் முன்னணி நாடாக மாறும். 550 அதிகமான சமஸ்தானங்களை இந்தியாவுடன் இணைத்து நாடு ஒன்றுபட்டதற்கு நாட்டின் முதல் உள்துறை அமைச்சர் வல்லபாய் பட்டேலின் தொலைநோக்கு பார்வையும் திறமையும் தான் காரணம். லட்சத்தீவுகள், ஜுனகர், ஹைதராபாத் உள்ளிட்ட அனைத்து சமஸ்தான இந்தியாவுடன் இணைக்கப்பட்டதற்கு வல்லபாய் பட்டேல் தான் காரணம். ஆனால் அவர் விட்டுச் சென்ற பாரம்பரியத்தை அழிக்கவும் அவற்றை குறைத்து மதிப்பதற்கும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது. வெகு காலமாக அவருக்கு பாரத ரத்னா வழங்கப்படவில்லை. 1950 இறந்த வல்லபாய் பட்டேலுக்கு 41 கழித்து 1991ஆம் ஆண்டுதான் பாரத ரத்னா வழங்கப்பட்டது. பிரதமர் நரேந்திர மோடி வல்லபாய் பட்டேலின் உயரிய சிலையை குஜராத்தில் எழுப்பி அவருக்கு மரியாதை செய்தார் என தெரிவித்தார். இந்தியா இவ்வளவு வலிமையாக அகண்டு விரிந்த நிலப்பரப்பை கொண்டதற்கு காரணம் சர்தார் வல்லபாய் பட்டேல் தான். பட்டேல் பெருந்தகையின் முயற்சியால் தான் எந்தவிதமான சச்சரவுகளும் இல்லாமல் சமஸ்தானங்கள் சுமூகமாக இந்தியா என்ற ஒற்றுமை குடையின் கீழ் இணைந்தது. ஆனால் காங்கிரஸ் கட்சியின் அலட்சியத்தால் ஜம்மு காஷ்மீர் பஞ்சாயத்து மட்டும் தொடர்ந்து புகைந்து கொண்டே இருந்தது. அதை தன்னுடைய சாதுரியத்தாலும் வலிமையான நிர்வாக திறமையாலும் தீர்த்து வைத்தவர்தான் அமித்ஷா. இன்று இவர் வல்லபாய் பட்டேல் குறித்து புகழ்ந்து பேசியிருப்பது வரலாற்றில் சுவாரஸ்யமான நிகழ்வாகும். இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24x7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும். இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24x7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.